நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்றாத ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் IAS அதிகாரி பொன்னையாவுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் அரசு பள்ளியில் வாட்ச்மேனாக பணியாற்றினார். இவர் தனது பணிக்காலத்தை பணி வரன்முறை செய்து பதவி உயர்வு உள்ளிட்ட பலன்களை வழங்கக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் ஆவணங்களுடன் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்ட நிலையில் நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்டு ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.